மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஏடிஎஸ் கொசுக்கள் ஒழிப்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் கடை மற்றும் வீடுகளில் திடீர் ஆய்வு செய்தார். டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் நல்ல தண்ணீரில் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும். இவ்வகை கொசுக்கள் அதிக தூரம் பறக்க முடியாது என்ற போதிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. மழைக்காலங்களில் மழை நீரானது வீடுகளின் மேல்பகுதியில் தேங்காய், சிரட்டை பொம்மைகள், தூக்கி எறியப்பட்ட நெகிழி குப்பைகள், டயர்கள் ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்குவதால் வீடுகளில் குடிநீர் சேமித்து வைக்கும் பாத்திரங்கள் மூடி வைக்காமல் இருப்பதனால் அதிக கொசுக்கள் முட்டை உற்பத்தியை தருகின்றன. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏடிஎஸ் லார்வாக்கள் உருவாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து ஜே என் சாலையில் உள்ள இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் டயர்களில் தேங்கியிருந்த தண்ணீரில் ஆய்வு செய்தபோது ஏடிஎஸ் லார்வா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் நிறுவனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ரூபாய் 2000 அபராதம் விதித்தார். மேலும் சுகாதாரத்துறையின் மூலம் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் மருத்துவம் மற்றும் சுகாதார துணை இயக்குநர் மருத்துவர் ஜவஹர்லால் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா்.